பண்றதுன்னா அது எப்படி அமைச்சுக்கணும், அது எப்படி செய்யணும்ங்கிறத பத்தி நான் முக்கியமா பேசணும்னு நம்ம ராமச்சந்திரன் அவர்கள் கேட்டிருந்தார். சரி, எனக்கு தெரிஞ்சவர்கள் சொல்றேன். ஒரு கச்சேரி செய்யறதுனாக்கா, இசை நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தால் அதை எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம்ங்கிறதுக்கு எங்க குருநாதர் அறிவுக்குள் ராமாஞ்சிங்கர் அவர்கள் தான் அதுக்கு பாதையே போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து எத்தனை தடவை சொன்னாலும் அது சொல்லிட்டே இருக்கணும், அதைத்தான் சொல்லணும், வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெரிய வித்வான்கள் இருந்து யங்ஸ்டர்ஸ் பாடுற அவா வரையிலும் அவர் கச்சேரியில பின்பற்றின அந்த அம்சங்களை வச்சுதான், அடிப்படையா வச்சுதான் நீ கச்சேரியவா சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியுது. எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அவர்கள் அதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காரு, ஆலோசிச்சு பாருங்கதான் நினைக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கச்சேரியெல்லாம் நடக்கும். ஒரு 5-6 உருப்படி ஒரு வர்ணத்தை எடுத்திருந்தால் அதுலேயே நிறைய வேலைப்பாடுகள்லாம் பண்ணி, ஒரு ராகத்தை எடுத்திருந்தால் விஸ்தாரமாக பண்ணி, அப்புறம் ஒரு சின்ன கீர்த்தனை பாடிவிட்டு, அப்புறம் ராகம் தாள பல்லவின்னு பெருசாக எடுத்துக்குவா, அதை பெருசாக பண்ணி, அப்புறம் ஏதோ ஒரு திருப்புகள் போய் மாதிரி ஏதோ ஒன்று பாடி அப்படி கச்சேரி அப்படி நடத்திட்டு இருந்ததாலும், அப்படி நடத்திட்டு இருந்தாருன்னா அவெல்லாம் அசாத்தியமா பண்ணிட்டு இருந்தாரு. இவர் எங்க அண்ணா என்ன பண்ணார், எங்க அண்ணாவுக்கு அந்த சாரீரமே ரொம்ப ரஞ்சகமான சாரீரம், பகவான் அப்படி அமைச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணார், ஒரு கச்சேரினா ஒரு வர்ணம், நீங்க எங்க குருநாதர் கச்சேரி எதை வேணா கேட்டு பாருங்க, வர்ணம் இல்லாம அவர் கச்சேரியை தொடங்க மாட்டார். அப்புறம் ஒரு பச்சரத்து கீர்த்தனை, இல்லைன்னா ஒரு சின்ன கீர்த்தனை, தியாகராஜ சுவாமி கீர்த்தனை, அப்புறம் கொஞ்சம் பந்தூராளி ராகம் பாடி, அதுல ஏதாவது ஒரு கீர்த்தனை, கொஞ்சம் நிறவல் சுடம், அப்புறம் ஒரு சின்ன ராகம், அதுல ஒரு கீர்த்தனை. அப்புறம் அவருக்கு தோணும், இந்த ஆடியன்ஸ் பார்த்த உடனே இன்னைக்கு என்ன பாடலாம், இந்த ஆடியன்ஸுக்கு என்ன இன்னைக்கு அவ எதிர்பார்க்கிறாங்கிறது அந்த பகவான் வந்து தியாகபெருமா அவர் புத்தியில அப்படியே பதிய வச்சுடுறார். இன்னைக்கு இவா இருக்கு, இதைத்தான் இன்னைக்கு விநியோகம் பண்ணணும். சதச பார்த்துக்கோ, 4 மணி நேரம் கச்சேரி பண்ணினாலும், 3 மணி நேரம் பண்ணாலும், 2 மணி நேரம் பண்ணாலும், 1.5 மணி நேரம் பண்ணாலும், 1 மணி நேரம் பண்ணாலும், அது ஒரு நிறவு. 1.5 மணி நேரம் கச்சேரி பண்ணிவிட்டாருன்னா அந்த கச்சேரி கேட்டப்போ உங்களுக்கு முடிச்சப்ப என்ன சொல்லணும், 1.5 மணி தான் பாடினாரா, 3 மணி நேரம் பாடின எஃபெக்ட் இருக்கேன், அதுதான் அங்க அந்த ரகசியம். அவர் இப்ப வர்ணத்தை எடுப்ப சொன்னீங்க, ஒரு மத்தியம காலத்துல ஒரே காலத்துல வர்ணம் எடுப்பார், எவரி போத இந்த காலத்துல போன்னு எடுத்தாருன்னா அது அந்த 2 காலம் அது பாட போறாருங்கிறதுக்கு அது ஆரம்பம் எடுக்கிறோதே தெரிஞ்சு விடுவது. இப்ப ஞாபகம் வருது, ஒரு ஆர்டிஆர் ரேடியோல டாக்டர் நாராயணன் டைரக்டர், இங்க டைரக்டரா இருந்தார், பாப்பாயர் எங்க குரு பாப்பா வந்துட்டாங்க வயலின், என்னோட குரு பாலக்காட் பண்ணிய மதங்கம், எங்க குருநாதர் அண்ணா அறியக்கூடிய அண்ணா பாட்டு அது ரெக்கார்டிங் இது ஆகி அன்னைக்கு என்ன பண்ணார், இந்த மிஸ்ர நடைய போட்டு மிஸ்ர நட ஆதி தாளம் போட்டு இந்த பைரி வர்ணத்தை 2 காலம் பண்ணார். நான் அப்பதான் கேட்கணும், அசந்து போயிட்டேன், என்ன 2756 இது இது இந்த 14 லட்சத்திலே போட்டாலும் இதே நமக்கு இந்த ஆதி தாளத்துல மிஸ்ரண்ட போட்டு கொடுத்தனாக்கா அது வந்து ஒரு சமத்துல எடுத்தான். அதுபோல எல்லாம் பார்த்துக்குவேன்,
இது இங்க பண்ணணுமா இல்லைன்னா அவ ஆறா கேட்டிருப்பார். பட் நாராயண் மேலே கேட்டுக்கல, அந்த பரமத்தை வேண்டாம் அவங்க எப்பவாவது ஆறா சொல்லியிருப்பார். அதான் அப்போ ஞாபகம் வந்து அவர் பாடுறார். அப்புறம் அவர் குரு பண்ணினே பூச்சிங்கிற அவர் பண்ணி கேட்டு பாடுவார். ஒவ்வொன்றும் பாடினாலும் அவரோடு இப்ப நான் இப்ப தமாசிசி சொல்றேன்னாக்கா எல்லாம் அவர் பத்தி தான் சொல்ல போறேன். அவர் எப்படி பண்ணினார், அவரோட வேல்யூ வந்து அது எவ்வளவு சொன்னாலும் அது போற. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஏன்னா நான் குருகுல வாசம் பண்ணி 24 மணி நேரம் அவர் கூடவே இருந்து அவர் சங்கீத சம்பந்தமா என்ன நினைக்கிறார், என்ன சிந்தனை பண்றார், என்ன பண்ண போறார், என்னை வந்து பாலக்காட்டு மணி நேரம் வந்து அவர்கிட்ட கொண்ட விடுறதே எனக்கு கச்சேரி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்தபடிதான் அவர்கிட்ட கொண்ட விட்டார். நீ இப்பதான் போனோம் அவர்கிட்ட, சும்மா அவர் சொல்லி கொடுத்தா தான், உட்காந்து சொல்லி கொடுத்தா தான் அவர் பாட்டு வரும் கீர்த்தனை வரும் இல்லை, அந்த கட்டத்தில் நீ போய் பிரயோஜனம் இல்லை, நீ இப்ப நல்லா பாடுற இப்ப போட்டு என்ன அனுப்பிச்சார். ஏன்னா நல்லா பாட வந்த பின்ன ஒரு கச்சேரி பண்ணக்கூடிய திறமையை எட்டும்போது அப்பத்தான் இந்த பெரிய வாழ்வுங்க எதுக்கு பெரிய வாழ்த்த போய் போய் சேர்றான்னா சங்கீதம் மாத்திரம் இல்லை, இங்கிதம் எப்படி நடந்துக்கணும், அவள் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான், சிஷ்யன்னு போகும்போது நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறா, நாம் எப்படி சிஷ்யனாக நடந்துக்கணும்னுட்டு நம்ம எப்படி எல்லாம் அதை சொல்கிறான்னு நிறைய திட்ட வேண்டிய அம்சங்கள் இருக்கு. அந்த சமயத்திலாம் திருப்பாவுக்கு வண்ணமிட்டு போடுறது கூட உண்டு, அருணாச்சல கவிராயருடைய ராமநாட கீர்த்தனை பண்ணுறதும் கூட உண்டு. அந்த மைசூரில் ஒரு மாதம் இருந்தோம், அப்போ தான் அந்த அருணாச்சல கவிக்கு எல்லாத்தையும் வர்ணமிட்டு போட்டேன். அப்புறம் சொகேஷன் சந்திக்க எல்லாம் அனுப்பிச்சோம். எதுக்குன்னு கேட்டா இப்போ ஒரு இப்ப நான் இவளை நான் எதுக்கு ஏதாவது பாடி காமிச்சேன்னாக்கால் அவள் கூட இருக்கோன்ட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் அதிகமா நான் பாடப்போறது ரொம்ப சொல்வோம், ஏதாவது விஷயங்கள் சொல்றதுதான் ஜாஸ்தியா வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் ஏன் அப்படி சக்சஸ்ஃபுல்லாக கான்செப்ட் கச்சேரி பண்ணினார், அதனுடைய அது ரகசியம் என்ன அப்படின்னு அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணணும்னு எனக்கு மனசில் படுறது. முதல்ல அந்த சாரீரத்தை எப்படி ஸ்ருதியில் கொடுக்கணும், எப்படி இந்த மியூசிக்கல் சவுண்ட் கொடுக்கணும், இசையோட ஸ்ருதியோட இந்த வார்த்தைகளை சேரும்போது அதுக்கு என்ன உச்சரிப்பு. அவர் வந்து அவள்னா நமக்கு ஏதாவது சொல்லும்போது நமக்கு எந்த சந்தேகத்தையும் இது இப்படி இருக்கா அது ஏதாவது சொல்லும்போது கேட்டுவிட முடியுமா போடலாம். நாம் என்ன மனசில் சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது அவளுக்கே தெரியும். என்ன சொல்லுவார், அடக்கி பாடா கேடா, வாய் விட்டு பாடு, வாயை விட்டு பாடுன்னு தான் சொல்லுவார். இதுக்கு ஆன்சர் நமக்கு கச்சேரியில் தான் கிடைக்கும். அவர் என்ன பண்ணுறார், எப்படி சவுண்டை கொடுக்குறார், எங்கே வல்லின மெல்லினம்ங்கிறது வர்றது அவரோட சாரீரத்தில், அந்த சுருத்தியில் நல்லா சேர்றதுக்கு அவர் சாரீரத்தை, அதாவது மணியை சொல்லுவார் குறைச்சி பிடிக்காதேங்கிற, நீ வந்து சாணிக்கும் போது குறைக்காதே, துளி கூட இருந்தால் கூட பாதகம் இல்லை, அது உனக்கு சரியான ஸ்தானத்துக்கு வந்து அடக்கா இல்லையா, ஐந்தர்வால் பாடுறது கவனிச்சியாக வரும். எதுக்குன்னா ஸ்ருதியில் சேர்றதுங்கிறது இப்படி ஸ்ருதி இருக்குன்னாக்கா இப்படி சேர்றதுக்கும் அது பூர்த்தி அதில் போய் சேர்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா. நான் சொல்கிறேன் போடு போடுற போட சொல்லாங்க. நான் காலேஜில் டீச் பண்ணும்போது அந்த பொங்கலுக்கு எல்லாம் சொல்லுவேன், எல்லாம்
வாயை மணக்கி 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 பாரு, வாயை விட்டே பாடாது. நான் அடிச்சுக்கோ அது எவ்வளவு இப்படி பண்றீங்களே அத்தியாயம். வாயை திறந்து பாடுங்க, வாயை திறந்து பாடி பிராக்டிஸ் பண்ணினா அது அப்புறம் உங்களுக்கு சுருங்கி எப்படி பாடணுமோ அதுக்கு இடம் கொடுக்கும் அந்த சாரீரம். இப்பவே அடங்கு சொன்ன அப்புறம் உங்களுக்கு ஆசை கொடுத்து எங்க ஸ்கோப். அப்புறம் இது மாதிரி எல்லாம் அங்கிருந்த சொல்லுவார் வார்த்தைகள் என்ன உச்சரித்து சொல்ல. இது மாதிரி ரெண்டு மூணு, அதாவது நம்ம ஒரு சந்தேகத்துக்கு ஒரு சென்டென்ஸ் தான் அவளோட ஆன்சரா இருக்கும். ஆனால் அப்படி அவர் சொல்லும்போது என்ன அவர் நினைச்சு சொல்லுவார்னா அதுதான் நமக்கு அங்கே அனுகிரகம்னு சொல்றது. இந்த பையன் இவ்வளோ ஆதங்கத்தோட கேட்குறான், இவனுக்கு நன்னா நல்ல வெளிச்சம் கிடைக்கட்டும், நன்னா அவன் வரட்டும்ட்டு அவ ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு இந்த அனுகிரகம் பண்ணுவான். அதுதான் நம்புவான். இல்லாம உட்காந்து சொல்லி வச்சு அப்படி பாடுற அப்படி பாடுற அது எப்பவும் சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு தடவை எனக்கு என்னன்னா, எனக்கு தெரியாத கீர்த்தனங்கள் கச்சேரியில் பாடிவிட்டாருன்னா அன்னைக்கு எல்லாம் ரொம்ப சேடா இருந்தேன். ஐயோ இந்த பாடம் பண்ணலே, இவர் அதை புரிஞ்சுட்டு சில நிகழ்ச்சிகள்லாம் சொல்றேன் உங்களுக்கு ரசமா இருக்கும். பாடம் இருக்கவே இருக்கு. மும்பாயில் கச்சேரி ஷண்மான் சொல்ல கச்சேரி, அவா அண்ணா பாப்பா ஏழு மணியர்லாம் வந்து இறங்கியாச்சு. இந்த டிவி ராமாண்ட வீட்டில் எங்களுக்காக காலம்பரை இறங்கி வந்த உடனே வரணும் வரணும் எங்க அவ ஸ்னேகிதாலாம் அபிமானிகள் சங்கீதம் கேட்கறதுக்கு முடிஞ்சா இதை பாடுவோ அதை பாடுவோ ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே காலம்பரை சொல்றதுக்கு ஒத்துடுவா. ஒருத்தர் வந்திருக்கிற சும்மா இருக்கக்கூடாது. அப்போ அவர் வந்து அண்ணா இன்னைக்கு சாயங்காலம் அம்பன் அண்ணுற பாடம் விட்டார். எனக்கு அப்படியே வாய்க்கிற புளி கிடைச்சி விட்டு எனக்கு அது பாட முடியும். ஐயோ நீ பாட போறாரே, நமக்கு கூட பாட முடியாது, நான் என்ன பண்ணுவேன்னு ரொம்ப ஒரு சேட் ஆகிட்டேன். இந்த சேட் ஆனது அவர் நல்லா புரிஞ்சுட்டாங்க. இந்த பையில ஏதோ அவனுக்கு ஏதோ மனசுக்கு துக்கம் இருக்குன்னு அவெல்லாம் போனதுன்னு. ஏண்டா அந்த அம்பரன் ப்ரோவை ஏண்டா பாடம் பண்ணல? அதாவது அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த மாதிரியும் நான் ஏதோ அதுக்கு தைக்கிற மாதிரியும் அப்படி கேள்வி போட்டு இது மடக்கிட்டார் என்ன. ஐயோ நான் காத்துருக்கேன், உட்காடுறேன் உட்கார சொன்னார். சுத்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்படி ஊஞ்சல் உட்கார்ந்துட்டார். அவர் பாடி அவர் கண் கச்சேரியில் என்ன காலப்பிரமாணம் பாட போறாரோ அந்த காலப்பிரமாணத்தில் பாடி என்ன திருப்பி பாட சொல்லி அடுத்த சங்கிலி பாடி என்ன திருப்பி பாட சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இந்த என்னோட ஃப்ரெண்டு சொக்கையா செட்டியார் இருந்தார். ஏ நீ ஐயங்கருவாட்ட போறது ஒரு சூட்சமாக உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு அவர் சொன்ன உடனே அவர் மாடி பாடி பாட வந்தா கூட பாடாதே, தப்பா பாடுங்க. தப்பா பாடுனா என்ன, இன்னும் ரெண்டு அப்படி இல்லடா பாயில் இதை கேள்டான்னு ரெண்டு மூணு தடவை பாரு. உனக்கு அது கேட்கறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, அதுல சரியா பாடாதே புரிஞ்சுக்கோங்க. யாரு சொல்லுவார்? அந்த சொக்கியா செட்டியார். அந்த சொக்கியா செட்டியார் காரணம் ஐங்கர்வாண்ட அவர் ஒருத்தர். அவர் தான் என்ன இப்படி பாலக்காட்டுல ஒரு பையன் இருக்கான். நீங்க சிஷனா எத்தனையோ பேர் இருக்குல்ல, அந்த பையனை நன்னாக்கு போல அவங்க என்ன வருவம் போயிருக்கு அப்படின்னு. அப்புறம் எதுக்கு சொல்றேன் கேட்டா, அவர் அப்படி சூற்றம் எல்லாம் சொல்லி தருவார். எனக்கு ஞாபகம் வந்து எனக்கே அவர் சொல்றது எனக்கு பயத்துல வராது. இந்த வரும் போல இருந்தா அதை கூட இன்னும் மோசமா வராத மாதிரி இது பண்ணிட்டே வச்சுங்களா, எனக்கு நிஜமா வராது. அப்புறம் திருப்பி திருப்பி சொல்லி அப்புறம் அவர் அவருக்கு என்னன்னா, இன்னைக்கு கச்சேரியில் இந்த பயல் இது கூட பாடுறோம். அவரு ஒரு எண்ணம் அதாக்கும், இந்த பயல் இன்னைக்கு பாடுறோம். அதை வச்சு நானும் அதுக்கு முன்னாடி வார்த்தைகள்லாம் ரெடியா தயார் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எங்கேயோ கச்சேரியில் பாடுறாரு எங்கேயோ இல்லையே இல்லையே அப்பவே வச்சு தவிக்க தொடங்கியாச்சு. அக்ஷரங்கள்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன். சரி சொல்லி முடிச்சார். ஏண்டா நீ சாயங்காலம் கச்சேரியில் கூட பாடுவே இல்லையோ? பாடுவே இல்லையோ கேட்டா நான் என்ன பாடுவே சொல்றேன்டா. என்ன பாட முடியுமா? பாடுதா என்ன பாடுவா? பாடு அப்படின்னா கேளுங்க சார், அன்னைக்கு இந்த அம்பன் ஒன்று போட்டார்,
அன்னைக்கு காலம்பர அவர் எனக்கு உட்காந்து வச்சு லைஃப்ல அது ஒரு நாள் தான் எனக்கு உட்காந்து வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல சொல்லி கொடுக்கவே இல்ல, உட்காந்து வச்சு சொல்லி அன்னைக்கு அந்த அது அம்மனும் அவர் கூட மெடல் போட பாடும்படியா என்ன பண்ணிட்டாரு. இதே மாதிரி கும்பகோணத்துல எங்க தனமால மறக்கவே முடியாது. எங்க அண்ணாவுடைய சகோதரன் இருந்தால கும்பகோணத்துல அந்த அம்மாளுக்கு இவர் பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. பாட்டு சொல்லி கொடுக்குறோம் சாயங்காலம் சாயங்காலமான நான் உண்டு, மதுர கிருஷ்ணன் உண்டு, இன்னும் ரெண்டு மூணு சிஷியாளெல்லாம் உண்டு. நம்ம ராஜமேரிக்கு மெட்ராஸ் வந்தாயாச்சு. அப்போ சாயங்காலமானா இவருக்கு அண்ணா சொல்லி கொடுக்குறாரு, எங்களுக்கு தான் குஷி ஜாஸ்தி. என்னன்னா அண்ணா சொல்லி கொடுக்க போறாரு, பாயெல்லாம் வச்சு ரெடி ஆக்கி அம்மா ரெடியா ஆரம்பிச்சுடலாம். சபரா எல்லாம் சேர்த்து ரெடியா நாங்கள் வீட்டுக்கு உட்காந்துருப்போம், அண்ணா என்ன சொல்லி கொடுக்க போறாருன்னு அவருக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த அம்மாளுக்கு என்ன மாதிரிதான், எனக்கு எப்படி வராதோ அதே மாதிரி அந்த அம்மாவும் சமயம். அவர் என்ன பண்ணுவார், அவளுக்கு சரியா வரணும்னு ரெண்டு மூணு வாட்டி மூணு வாட்டி நாங்க பிரார்த்திப்போம், இந்த அம்மா சரியா பாடப்படாதே பாடுமே, எங்களுக்கு ஒரு தடவை தானே அடுத்த லைனுக்கு போடுவரே போகப்படாதே, நாலு தடவை சொல்லணுமே, அவர் வாயால கேட்கறது எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு சங்கதி கட்சியிலேயே அவர் சங்கதி ரெண்டு ரெண்டு தடவை பாடணும்னு இப்போ சட்டம் போட்டிருக்காள், எல்லாம் பண்ண மாட்டார். எந்த சங்கதி எந்த கீழ்த்து ரெண்டு தடவை பாடணுமோ அது அவருக்கு தெரியும், அதைத்தான் ரெண்டு தடவை பாடணும், அதைத்தான் ஜனங்களும் எதிர்பார்ப்பார். எந்த சங்கதி ஒரு தடவை போடுமோ, சாதாரணமா கீர்த்தனை இல்லையே அதிகம் சங்கதி போடத்த அவர் விரும்பவே மாட்டார். ஏன்னா தியாகராஜ சுவாமிகள் அப்படித்தான் நினைச்சிருப்பார் போல் இருக்கு. டிஎம்டி ஒருக்கார் சொன்னார், ஐயங்கார் வாழ் பாடிச்சுனாக்கா அந்த தியாகராஜ கீர்த்தன் பாடிச்சுனாக்கா எனக்கு என்ன தோன்றுன்னு கேட்டா, தியாகராஜ சுவாமிகள் இந்த கீர்த்தனத்தை இந்த கால பிரமாணத்துல இப்படிதான் அவர் பண்ணியிருப்பாருன்னு ஐயங்கார் வாழ் பாடுறது அது எனக்கு மனசுல முடியுமா மனசில் தோன்றது, அதுதான் அவர் பாடம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அப்படி ஒவ்வொரு கீர்த்தனத்தையும் அவர் ஒரு கீர்த்தனத்தை மேடைக்கு கொண்டு வரதா இருந்தா உடனே கொண்டு வந்துருவார், இன்னைக்கு பாடணும்னு நாளைக்கு பாட மாட்டார், ஆறு மாசம் ஊருன்னு இருக்கும்போது அது நினைக்கிட்டே இருப்பார் அதுக்கு என்னெல்லாம் அழகுகள் பண்ணலாம். அப்புறம் ஏதாவது கிராமங்கள்ல சின்ன கல்யாண கல்யாணம் கட்சி இருந்தா அங்க போட்டு விட்டு விடுவார் முன்னாடி, அதை பாடி பார்ப்பார், அது ஒரு நெருடியாச்சு விட்டாச்சுனாக்கா அப்புறம் மெட்ராஸில் வந்து போடுறது அவ்வளோதான். அத்தனை பேரும் அந்த கீர்த்தனை தான், ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த கீர்த்தனை. அப்படி ஒவ்வொரு கீர்த்தனங்களும் அந்த ஸ்டாம்பை குத்தி அந்த அப்படி அழகாக அமைச்சு விடுறா. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், சங்கதிகள்லாம் இந்த ரெண்டு தடவை போட மாட்டேன் சொன்னேனே அவர் போட மாட்டாரு, அது அவருக்கு தெரியும் எதை போடப்படாது எதை சுருக்கணும். அப்புறம் இந்த கச்சேரி அமைச்சுக்கிறதுல முக்கியமா என்ன கவனிக்கணும் கேட்டா, இது ரொம்ப பெரிய ரகசியம் ஒன்றும் இல்லை, ஆனா பெரிய ரகசியம் தான். அதாவது தன்னுடைய சாரீர வரம்பு தெரியணும், தன்னுடைய சாரீரத்தினுடைய ஸ்ட்ரென்த் தெரியணும், தனக்கு அப்புறம் கேட்கிற ஜனங்கள் இருக்கா, அப்புறம் அது கேட்கிற ஜனங்களை தான் அவர் அவர் எப்படி வச்சுருந்தா தெரியுமோ, சாரீரம் கட்டியிருந்தா கூட கச்சேரி கேன்சல் பண்ண மாட்டார். அந்த கட்டின சாரீரத்தையும் அவர் பாட பாட பாடப்பாடு கட்டின சாரீரம் வெளிவாங்கி பழிச்சினாரு. அதுதான் அந்த உத்தம சாரீரம்ங்கிறதுக்கு அடையாளம். சில சாரீரங்கள்லாம் ஆரம்பிக்கிறவங்களும் அசத்தியமா வீங்காரமா இருக்கும், முடிக்கிறவங்க தொண்டை கட்டிக்கணும், அது என்ன காரணம் அதை சிந்தனை பண்ணோம். அப்போ அந்த சாதக முறையில் ஏதோ ஒரு இது எனக்கு தோன்றது, அப்படி ஆர்வமா இருந்தால் இந்த அடக்கி பாடி சாதகம் பண்ணக்கூடிய பலனாக அது இருக்கும்னு என் மனசுக்கு படுறேன். வாய் வந்து இப்ப எதை சொன்னாலும் வாய் விட்டு பாடுக்கணும், அது மாதிரி முடாமல் ஆணு வந்து ஒரே கத்தலா கத்தணுமா, கத்தவும் கூடாது என்ன முனகவும் கூடாது. சங்கீதத்துக்கு சங்கீதத்துக்கும் கத்தலுக்கும் சம்பந்தமே இல்லை, அது கத்தல் சங்கீதம் தெரிஞ்சுதோ. பாட்டுன்னா என்ன,
ஒரு நம்ம கர்நாடக சங்கீதத்தை பாருங்க என்ன ஒரு விசேஷம் கேட்டா, எவ்வளவோ வாக்கியக்காரர்கள் உதாரணம் எடுத்துங்க, சாமா சாஸ்திரிகள் ரொம்ப குறைச்சலாக தான் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொன்றும் என்ன அழகு, என்ன அழகு, அந்த அந்த பைரவி ஸ்வரஜிக்கு ஒன்று போறாதா, சாரி கம பதனிசா அந்த ஆரம்பத்தில் எடுத்துட்டு ரொம்ப அழகாக. அதுபோல சாமா சாஸ்திரிகள் தீட்சிதர், தீட்சிதருடைய ஒரு கீர்த்தனையே பாடி ரொப்பணமாக இருந்தால் எவ்வளவு ஸ்ட்ரென்த்து வாழும், என்ன தம்பு வேணும் தெரியுமா, அவ்வளோ லேசில் தீட்சித கீர்த்தனை பாடி அதுக்கு தான் தீட்சித கீர்த்தனையை கச்சேரியில் ஜாஸ்தி பாடாதேங்கிறேன். எங்கள் அண்ணா ஒன்றோ ரெண்டு தான் பாடுவார். ஆனால் அந்த ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே எடுத்துட்டாருன்னா அது வந்து ஒரு கட்சியில் வெளியிடுறாங்கன்னு சொன்னாங்க. முத்சாமி தீட்சிதர் இந்த ஸ்ரீ சுப்பிரமணியா நமஸ்தே பண்றத அரியக்குடி ராமாங்கிகாரு ஒருத்தர் பிறக்க போறாரு, அவருக்கு வேண்டிதான் அதை கீர்த்தத்தை பண்ணியிருக்காரு உங்களுக்கு அப்படின்னு தீயல் வந்துட்டாங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, என்ன கேட்டா அப்படி பண்ணிட்டாருல்ல, ஏன்னா அந்த ஸ்ரீ சுப்பிரமணியா நமஸ்தேக்கு என்னெல்லாம் அந்த அலங்காரம் ஜோடனை பண்ணமோ பண்ணி அந்த வாசவாதி எடுத்துட்டாருன்னா கேரளாவில் இங்கே சொல்றீங்களே, கேரளாவில் ஆலப்புழையில் நம்ம ஆலப்பி வெங்கடேஷனோட அப்பா பாப்பா எங்க இருக்காரு, பெரிய அட்வொகேட்டவர் அவர், அண்ணாவுடைய சிஷ்யர். அண்ணா அண்ணா வந்தாச்சுன்னா பெரிய அட்வொகேட் எடுப்பில் வேண்டிட்டு இப்படிதான் அண்ணா இப்படிதான் இருப்பது, என்ன பயபக்தி தெரியும். ஃபர்ஸ்ட் கிளாஸா எங்க அண்ணாவோட பாணி போடுவோம், அதுதான் இன்னைக்கும் அந்த வெங்கடேஷன் இன்னைக்கு எங்க ஐயங்காரோட பாணியை இன்னைக்கும் பாடிட்டு இருக்கான் அப்படி தெரிஞ்சோ. அவர் வந்து அவர் இது பாடிட்டு இருக்கிறதோ இந்த ஸ்ரீ சுப்பிரமணியாசன் கேரளாவில் ஆலப்புழையில் அவாத்து கல்யாணம், அந்த கேரளாவில் சங்கீதம் அசாத்தியமாக கேட்பான், சும்மா அவங்க வீடு வலிச்சுட்டு இருப்பான், இருந்தாலும் ராகந்தான பல்லியாக விடமாட்டான், சாமி ஒரு ராகந்தான பல்லியை வேணும் அப்படின்னு. அவன் ஒரு சுவாமி வாசவாதி ஆ சகல தேவா அது வேணும், அது பாடணும் பாடுவார். ஏன்னா அந்த ஒருத்தர் ஒரு பெரியவர் திருவேண்டத்தை கேட்டார், உங்க குரு ஏன் பதசரிக வாசவாதின்னு எடுத்தா தெரியுமோ, ஏன் வேற திருஷில் எடுக்கப்படாதோ, அந்த பதசரிக வாசவாதி எடுத்தா தான் அதனோட அழகுங்கிறது அவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும், அதனால தான் அவர் எடுத்தாரு. அதனால அந்த மத சரித போட்டு வாசவாதி எடுக்கிறது இருக்கே அது என்ன அழகு, அது என்ன அவ ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங், இவர் நினைக்கிறது அவர் நினைப்பாரு, அவர் நினைக்கிறது இவர் நினைப்பாரு அப்படி. அதெல்லாம் அந்த பொற்காலம் எல்லாம் எனக்கு இப்ப எவ்வளவு ஞாபகம் வருது தெரியுமா, நீங்க நீங்க சில பேர் கேட்டிருக்கலாம் கூட, இப்ப நான் சொல்றத வச்சு நீங்க இமேஜினேட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் இமேஜினேஷன், சும்மா வரும் வார்த்தை பந்தலுக்காக நான் சொல்ற வார்த்தைகள் அப்படியெல்லாம் எனக்கு பேச வராது, மனசுல தோன்றத நான் சொல்றேன். அந்த அப்படி ஒரு மத்திய எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஒரு கச்சேரியில தீட்சர் கீர்த்தனை, இப்போ தீட்சர் கீர்த்தனையா நான் கூட ஒரு கச்சேரி பண்ணி ஐடிசியில அவ தீட்சர் கீர்த்தனை பாடுனா அப்படி ஒரு பர்பஸ் வச்சுட்டு பாடலாம், ஓ இன்னைக்கு நாம ஜனங்க வர்றதா என்ன கேட்குவ, இன்னைக்கு திருச்சிதர் கீர்த்தன் தான் கேட்க போறோம் அப்படி அவ மைண்ட தயார் பண்ணி வந்துடுவா, வேற ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு கச்சேரியின் கான்செப்ட் வந்துட்டுனா ஒருத்தரோடு சாகித்தியத்தையே நிறைய பாடணும் வச்சுக்கிறார். இப்ப தியாகராஜ சுவாமி திருச்சிதர் ஒண்ணு ரெண்டு வச்சுக்கிட்டு தியாகராஜன் அஞ்சாறு பாடினாலும் தியாகராஜ சுவாமி கீர்த்தனை ஒரு குழந்தை பாடினாலும் இடம், ஒரு யங்ஸ்டர்ஸ் சின்ன பையன் பாடினாலும் முன்னுக்கு வர்றவா பாடினாலும் பெரிய வித்வான்கள் கையாண்டாலும் அதுக்கும் ஸ்கோப் இருக்கு, அப்படி பண்ணியிருக்காரு அந்த கீர்த்தனை எல்லாம். இப்போ நமக்கு அதெல்லாம் எப்படி வந்து, இப்ப நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டியா, உனக்கு யாரு சொன்ன, உனக்கு ஒருத்தர் சொன்னார், அவளுக்கு யாரு சொன்ன, அவருக்கு ஒரு குரு சொன்னார், அவளுக்கு யாரு குரு குரு இப்படி போய் கடைசியில் என்ன, பகவான் அனுகிரகம் பண்ற
பகவத் சங்கல்பத்தினால அவர் சங்கல்பிச்சு ஒரு ஆர்டிஸ்ட சங்கீத உலகத்துக்கார் பிறக்க வைக்கிறார். அவார்டு கான்ட்ரிபியூஷன் பண்றான். அவ பத்து பேர் சொல்லி கொடுத்து அப்படி கான்ட்ரிபியூஷன் பண்ணி 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 இந்த கதிக்கு நமக்கு என்ன அழகா நமக்கு பண்ணி கொடுத்துருக்கா. அந்த காலத்துலலாம் இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உண்டா? அந்த காலத்துல எங்க அப்பா வந்து முஸ்லி சுப்ரமணியன் நகமு கேட்கும்னாக்கா அவ எங்க கிராமத்துல ஒரே ஒரு ஆத்துலாம் கிராமம் தூண்டும், அங்க கூட்டு போகணும் நம்ம பையனுக்கு இதை கேளுமேன்னு. அது இப்படி கேட்டாத்தான் உண்டு. இப்போ அப்படி இல்லை. எவ்வளவோ வசதிகள் எல்லாம் கத்துக்கிற வாழ்க்கை எல்லாம் வந்தாயிடுச்சு. அப்படி கத்துக்கிற வாழ்க்கை இப்போ என்னன்னா, முதல்ல நீங்க என்ன கத்துண்டாலும் நீங்க அது கத்துண்டாயாச்சுங்கிற ஒரு நினைப்பே உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இல்லை. இந்த ஆர்ட் அப்படிப்பட்டதாக்கும். என்ன, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் சொல்றோம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்க அப்புறம் சொல்லுங்க ஐயோ அவர் சொன்னாரே, அதே நிலையில் தான் இன்னைக்கு இருக்கும். ஏன்னா ஆர்டிஸ்டுக்கு அந்த மன ஆர்ட்டில் மன நிறைவு வரக்கூடாது, வராது. வந்ததுன்னா அதோட சரி, இவனுக்கு அவ்வளோதான், ஓஹோ நாம் பெருசாக வந்தாயிருச்சு. இன்னும் எவ்வளோ கற்றுக்கிறதுக்கு என்ன சார், ஒரு 60 வருஷமா 70 வருஷமா 100 வயசு வரலாம் இருந்துக்கும், இல்லை என்ன பண்ண முடியலையே. அதனால நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம், ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடு கொஞ்சம் கொஞ்சம் தான். நீ சங்கீத்துக்காக நீ பண்ணியிருக்கிறது கொஞ்சம் தான். தியாகராஜ சுவாமி அவாளெல்லாம் நிறைய பண்ணியிருக்க, அவளுக்கு வேற எய்மே கிடையாது. அவளுக்கு இதெல்லாம் நாம் பாட போகிறோம், சில பாட்டுகள்லாம் கொலை பண்ண போகிறோம், சில எல்லாம் நல்லா இதை நினச்சிட்டு அவள் பண்ண என்னவோ பண்ணுவோம். நான் ராவனை பற்றி பாடினேன், என்ன அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், சங்கீதமாக பேசிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான் எனக்கு அதுதான் தெரியும்னு அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டார். ஸோ நம்மளுடைய நம்ம கலாச்சாரத்திலே அது அது அதோட உங்களுக்கு இந்த கர்நாடக சங்கீதம் சவுத் இந்தியன் மியூசிக் பாருங்க, இதுக்கு வீடு இணையே கிடையாது. நான் என்னோட இது கூட சொன்னேன், காரணம் என்னன்னு கேட்டால் வடக்கே சங்கீதம் இருக்கு, இந்துஸ்தான் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் கேட்கறதுக்கு தான் அது என்னால் பாட முடியாது. ஏன்னா அது அந்த அறிவு எனக்கு அது இது கிடையாது. நான் போய் அதில் போய் கேம் எனக்குனாக்கா இங்கே டெல்லிக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு நான் போட்டு ஹிந்துவளத்தை போயிட்டு வளர்க்குறேன்னாக்கா அங்கே போய் தான் தோடி பாடணும். அந்த விட்டுவாங்க கேட்கணும், எங்கே நம்ம தோடி இந்த கமக்கத்தோடு அசைச்சு பார்த்துட்டு அவளுக்கே புரியுது. ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னெல்லாமோ ஞாபகம் வந்து வர வர சொல்லிடுறேன். நம்ம குமார் கந்தர்வான்னு ஒருத்தர் பெரிய வித்வான் தெரியும் உங்களுக்கு, அவரோட பிள்ளை என்ன முகில் அவர் பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடு, அவன் வந்து நேஷனல் சென்டரில் போயிருக்கான் போட்டுருக்கு நாராயணன். எனக்கு இங்கே எல்லாத்தையும் ரெக்கார்டு எல்லாம் கேட்கணும், ஆரம்பிக்கும் பல பேரோடெல்லாம் தோற்றுக்கு ஒரு ரெக்கார்டை கேட்டிருக்காங்க, எனக்கு இவர்கிட்ட பாட்டு படிக்கணும்னு கேட்டாங்க. நாராயணன் சொன்னான் சரி எனக்கு போடல கொடுத்துருங்க, இப்படியாவது ஒரு பெரிய வித்வான் ஒரு பிள்ளை உங்கள்கிட்ட வரான், அவன் உங்கள்கிட்ட தான் படிக்கணுமா, நீ அதை பார்த்து என்ன பண்ணமோ நீ சொல்லு அப்படின்னு சொன்னான். அவன் வந்தான். எனக்கு குமார் கந்தர்வா பிள்ளைங்கிறது எனக்கு குமார் கந்தர்வாட்ட ரொம்ப எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், பெரிய வித்வான். அப்போது அவன்கிட்ட நான் கேட்டேன், நீ எங்கே எவ்வளோ பாடுன்னு, இந்துஸ்தானி சக்கப்போன்னு போட்டான், நான் அசத்தியமாக பாடுறேன். நான் வந்து சொன்னேன், நீ வந்து உனக்கு என்ன பிளான் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லித்தர முடியுமா, எனக்கு சொல்லிக்கணும். நான் சொன்னேன் என்னோடய சின்சியரான அபிப்பிராயத்தை உனக்கு சொல்லலாமான்னு கேட்டேன். ஓ சொல்லுங்க, நான் நீ வந்து போ இந்துஸ்தானி சங்கீதத்தில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கான்செப்ட் கச்சேரி பண்ணக்கூடிய நல்ல யோகியதையோடு நீ வந்தாயாச்சு, இப்போ நீ கர்நாடக சங்கீதம் படிக்கணும்னு சொல்கிறேன். இதனுடைய உச்சரிப்பு அப்ரோச் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்பா. என்ன சரி நாம் சொல்லுவார், நீங்கள் சொல்லுவேன் உச்சரிப்பில் எவ்வளவோ வித்தியாசங்கள் வருது. அதனால எனக்கு சின்சியர் அட்வைஸ் என்ன கேட்டால், நீ இப்போ சும்மாரத்தான் பாடப்படுற உனக்கு இந்துஸ்தானில் உங்களுக்கு தெரியாதுன்னாக்கா லைனை திருப்பி விட்டுடுவேன்.
உன்னை சரியாக்கி போங்க. நீ இப்ப நன்னா பாடுற, நீ இதை கத்துக்க தொடங்கினாயினாக்கா உன்னை சரியாக்குறதுக்கு நான் ரொம்ப சிரமப்படணும். அந்த அளவு எனக்கு தேகத்துல பலமும் நான் ஒற்றுந்தேன்னாக்கா சரியான கூட சொல்லி கொடுத்தேன், இல்லாட்டா என்ன முடியாது முடியும். அதனால நீ ஹிந்துஸ்தான் நன்னா பாடுறேப்பா, நீ இந்த கர்நாடக சங்கீதத்தை காதால கேட்டு சௌக்கியமா சந்தோஷப்படுறதுக்கு மாத்திரம் வச்சுக்கோ போறோம், கர்நாடக சங்கீதத்தை கத்துக்காத. அதுதான் என்னோட அவன் இது இந்த பதில் என்கிட்ட எதிர்பார்க்கல. சரி அப்படியா, அவன் அப்பாட்ட போய் சொல்லிட்டான். ஒரு மாசம் கழிச்சு அவர்கிட்ட அப்ப இந்த ஒரு பெரிய பேங்க்ல அவராக்கும் சிபாரிசு, அவள் இந்துஸ்தான் அசாத்தியமா பாடுவான், இப்படி நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு அவளுக்கு எல்லாம் கொஞ்சம். அவ அப்பா வந்தார் பையன் அழைச்சிட்டு, அவர் சொன்னார், மிஸ்டர் நாராயண் சுவாமி நீங்க கரெக்டான அபிப்பிராயத்தை நீங்க சொன்னீங்க, அதே நான் இவன் பாம்பேல ஒரு கச்சேரி பண்ணா அசாத்தியமா ரெண்டும் இருக்கா பேஷா பாடுறான்னு. அப்போ அவர் சொன்னார், நானும் அதுதான் அவன்ட்ட நான் சொல்றேன், நீங்களே இன்னொரு தொழில் சொல்லுங்க. அப்புறம் அவன் மைண்டை மாற்றி விட்டான், நீ இப்போ இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றோம், ஹிந்துஸ்தானி எனக்கு பிடிக்காதான்னா ஹிந்துஸ்தானிலேருந்து நமக்கு எடுத்துக்க வேண்டிய அம்சங்கள் அவ அந்த சாதகம் பண்ற பாருங்க, ஸ்ருதியை வச்சுண்டு தம்பூராவை மீட்டுண்டு ஒவ்வொரு சுரஸ்தானமா நிற்கிற பாருங்க, அதோட அவ ரொம்ப டிசிப்ளின், காலம்பர நேரத்துல மந்திரஸ்தாயி தவிர வேற பிராக்டிஸ் பண்ண மாட்டான், மத்தியானத்துக்கு மேல்தான் மேலே சஜ்ஜத்துக்கு பஞ்சமத்துக்கு மேலே. அது என்ன காரணம், ஒரு சாண்டியாகோவில் டாக்டர் அனந்தான்னு ஒருத்தர் மகாரிஷிகளவர், அவாவுக்கெல்லாம் நம்ம பீம்சேன் ஜோஷியாக இருக்கிறார், அவ பேஸ்மெண்ட் வாழ்ந்த ஒரு ஹாலில் வாழ்ந்து இடம் கொடுத்துருந்தார். இவர் 4 மணிக்கு எழுந்திருந்து தம்பூரா மீட்டு பாடுறார், கீழே மந்திரசாரம் பண்ணிட்டுருக்கார். அவர் கேட்டார், ஜோஷி சார் நான் வந்து நீங்க பாடுற கொஞ்சம் மரவா உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்கலாமா கேட்டேன். ஓ பேஷா உட்காந்து கேளுங்க என்ன, ஒரு 2 ஹவர்ஸ் மந்திரஸ்தாயில பஞ்சமத்துல ஒவ்வொரு ஸ்வரஸ்தானங்கள்லாம் நின்று அதுதான் சாதகம். அப்போ அவனுக்கு சில டிசிப்ளின், இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம் சாதகம் பண்ணுனாக்கா வரிசைகள்லாம் நம்மளுடைய மெத்தடில் பல வரிசைகள் சாதகம் பண்றதுக்கெல்லாம் இருக்கு. மேவிசாயி அரிசி போய் காலம்பரை வந்து பாருங்க என்ன ஆகும், ஏன் காலம்பரை மந்திரத்தில் பாடுன்னு சொல்றேன், காலம்பரை வந்து சாரதம் எல்லாம் ரொம்ப ஒரு கனமா இருக்கும், சாரீரத்தை எப்படி வச்சுக்கணும்னு கேட்டால் அதை நிர்பந்தப்படுத்தப்படாது, அதை போட்டு அடாவடித்தனமா அதை பாடி எல்லாம் பண்ணப்படாது. அதுக்கு தான் மந்திரஸ்தாயில ஒரு சாரம் எந்த ரேஞ்ச் வரணும், பஞ்சம் வரணும், இது வரணும் அவ்வளவுதான் பாடலாம், அது மத்தியானத்துக்கு மேல வச்சுக்கணும். அந்த சோ ஒவ்வொரு ஸ்வரஸ்தானங்கள்ல நின்று அவ அந்த அதை நாம எடுத்துக்கணும், சுருச்சியில எப்படி அவ அந்த சாரியத்தை, அதோட இன்னொரு நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு, அவ ஸ்வரஸ்தானத்தை சுத்த ஸ்வரத்தை நின்று பிராக்டிஸ் பண்ணி விடுற. நமக்கு அது அப்படி இல்லை, ஒரு சுத்த ஸ்வரம் மாத்திரம் போடுமா, சுத்த ஸ்வரத்திலேயே நம்ம கர்நாடக சங்கீதம் அது போறாரு. ஏன் சுத்த சுரத்துல கிருதிகளையும் பண்ணியிருக்கா, அதே ராகத்துல கமக்கத்தோடையும் பண்ணிருக்க, கமக்க ஸ்புரிதமான நம்ம சங்கீதம் இதுதான். இப்ப தோடி ஒரு சாதகம் பண்ற சரி வரும்போது அது அந்த கமக்கம் கூட உனக்கு சுத்தியில சேர்ந்துதா, தம்பூராவோட மர்ச்சியாச்சா உனக்கு சாரீரம். அது மாத்திரமில்ல அந்த ராகத்தோடு சொரூபம் தெரியணும், ராகத்தோடு சொரூபம் தெரியணுமா தான் அதுதான் சொல்றாரு. நம்ம பட்டமா நீ சொன்னாலே இந்த அம்மா ரொம்ப அழகா சொன்னாவான், ஒரு ராகத்துல பல கீர்த்தங்கள் பாடம் பண்ணா அது வந்து நமக்கு ராகம் பாடுறதுக்கு நிரவல் பாடுறதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய ஸ்கோப் கொடுக்கும். ஒரு வர்ணம் பாடுனா என்ன அழுகுன்னு கேட்டா, ஒரு வர்ணம்னு பேரை வச்சதே பாருங்க, கலர் சொல்லலாம் வர்ணம்னா, வர்ணம்னா என்ன சொல்றது, வர்ணம் வந்ததே ஆகலை வர்ணம், அதுதான் அது வர்ணம் கொடுக்கு.
அப்படி பேர் வச்சிருக்காங்க. ஒரு வர்ணத்தை எடுத்தா அந்த ராகத்தினுடைய சஞ்சாரங்கள்லாம் எப்படி போகலாம்? இந்த சஞ்சாரம் இந்த வர்ணத்துல இருக்கேன்னு ரெஃபரன்ஸ் காமிக்கலாம். அதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க. சரி, ஒரு மத்தியம காலம் கிருஷ்ணன் பாடி அப்புறம் தமிழில் தமிழிசை இயக்கம் வர்றதுக்கு முன்னாடி அப்பவே இருந்த எங்க அண்ணா எங்க அறியக்கூடிய அண்ணா எவ்வளவு தமிழ் கிருஷ்ண பாட்டுக்கா தெரியுமா? சென்ட்ரல்ல வச்சு பாடுவேன். கலி தீர வந்து கலித்தீர அந்த கீர்த்தனை வச்சு அதுக்கு நிரவர சொரம் பண்ண மணியர் அவர் சொல்லிட்டாருன்னா அடாடாடா அந்த கலித்தீர எப்ப பாட போறாருன்னு நமக்கு அவ்வளவு அவனோட இருப்போம். எப்ப பாடியிருக்கார்? தமிழ் சீக்க வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு கலித்தீர போட்டாச்சு பிளாக் பார்க்ல. ஏன்னா அவர் மகாதீர்க்கதரிசி. அதாவது ஒரு காலத்துல இந்த கட்சியை எப்படி பண்ணணும்னு தெரியாதுக்கு அவலமா போய் திண்டாடி போடுவா இந்த சங்கீதம் அந்த கட்சி கெதிக்கு வந்துடும் நினைச்சாரோ என்னமோ தெரியல. அதுக்கு வேண்டிய அவர் ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டார். இதெல்லாம் பண்ணுவோம். சரி, தமிழ் பாட அதை மெயினா வச்சு அப்புறம் திருப்புகள். அப்பத்தான் நம்ம சுதேசமித்திரன்ல ராமநாடக கீர்த்தனைகள் திருப்பாவைக்கு காஞ்சி பெரியவாள் ஆக்கியம் பண்ணி திருப்பா உட்பட்டு வர்ணம் விட்டு போட்டார். அப்புறம் எவ்வளவு பாடல்கள் ஒரு ஜிஎஸ் சுவாமி ஒரு ஜானகி ரமண தசரத நந்தன சகரிஹரே ராம ஜானகி ரமண. எங்க அண்ணாட்ட என்ன விசேஷம் கேட்டா இந்த ஜாகையில போய் இருக்கிறோம் காஃபி டீ சாப்பிட்டாச்சு ஒரு பத்து நாலு பஞ்சு அஞ்சா செய்தா வச்சிருப்பான். அண்ணா அந்த பாட்டு எப்படி இந்த பாட்டு எப்படின்னு கலந்து விட்டுருவான். அவர் சுத்தி ஒன்றும் இல்லாதக்கு அந்த சென்னை சாரியத்துல ஒவ்வொரு உருப்படிகளும் பாடி காமிப்பார். அது எப்ப கிடைக்க போறது நாங்க தவிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு யாராவது வந்து கேட்க மாட்டாளா? நாங்க கேட்டு விட முடியுமா? இங்க என்ன அது கேட்கணுமே இல்லை. ஏடா அவ்வளவு ஆயிடுச்சா அவருக்கு அப்படின்னு அதனால ஒண்ணுமே கேட்க கூடாது. நமக்கு கொடுத்து வச்சது கிடைக்கும். அப்படி அவர் அப்புறம் இந்த பல்லவி, இந்த பல்லவி ராகவதானம் பல்லவிங்கிற ஒரு ஐட்டம் வருது இல்லையோ, அதுக்கு வந்தார். அந்த நாலுகளை சவுக்கத்துல நாலுகளை சவுக்கம் இப்ப எல்லாம் எழுதிக்கிறாள். இந்த இதுக்கடா அட்ராக்ட்மர் உனக்கு நாலுகளை மனசுல இல்லையா? அதுக்குதான் இந்த வர்ணத்திலேயே அதெல்லாம் பிராக்டிஸ் நாலுகளை போட்டு வர்ணத்தை பிராக்டிஸ் பண்ணணும். தெரியுதோ நாலுகளை அந்த 4 1 2 4 8 16 இதெல்லாம் அந்த மனசுலேயே அந்த அஸ்வகதி அது வந்து ரொம்ப மனசுல ஒரு மனசுல நெருடியா இருக்கும். இந்த நாலுகளை சவுக்க போட்டுட்டாருன்னா நெடுத்துட்டாருலாம் மணிகர் அதை இவ்வளவு பெருசா ஆக்குறதுக்கு அது ஒரு 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 இது வெப்பதங்க. அது எனக்கு வார்த்தைகளா அதை சொல்ல சொல்ல தெரியலையே ஒழிய என் காதல இது இருக்கு. அந்த மூணு இதை வச்சு நிறுத்துறதுக்கு அது வரதும் ஐங்காரோட ஆகாம அவர் ஆகாதால அவங்க கட்சியெல்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கே அறியாதுக்கே எவ்வளவு மணி இருவார் வாசிக்கிற சிவர் தெரியுமா? எதுக்கு சொல்றீங்கன்னா அந்த நாலுகளை சவுக்கம் அதுதான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் முக்கியமானது. நான் அப்படி சொல்லிட்டு வர்றது இடையில வரும் அதை குறிச்சுங்க. நாலுகளை பல்லவி பாடுறோம். பல்லவியிலேயே வார்த்தைகள் குறைச்சலா இருந்து வார்த்தைகளுக்கு வார்த்தை இடைவெளி ஜாஸ்தி இருந்து
ஏன் வச்சுன்னு சொல்றாங்க, ஏன் ஓராறு முகனே சண்முகனே குகனே ஈராறு முகனே ஏதோ ஒன்று வச்சு அந்த வார்த்தையை அப்படியே சொல்லிட்டு வந்தா எடுத்து கொண்டு விடும். அது என்ன பல்லவியாது பாரம்பரிய இது பண்ணி உள்ளாமே அதெல்லாம் எடுத்துக்கிட்டா மகிமத்தேரமா. அது பாடுறது அந்த ரெண்டும் கட்டாங்காலம், ரெண்டும் கட்டாங்காலம் இது ஓடினாலும் எஃபெக்ட் போச்சு, ரொம்ப இருந்தாலும் எஃபெக்ட் போச்சு. அதுக்கு அதுதான் மனிஷ் வந்து ரெண்டு கட்டாங்காலத்தில் பாடுறது பெரிய கஷ்டம்ப்பா. அதை அந்த அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது மணியில் வாழும் ஐயங்கால் வாழ்ந்தால் மெயின்டைன் பண்ணுவாரு. இந்த மகிமை தெரிய தரமா அவர்கள் போடுறதும் சேதாபுல கச்சேரி பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்லையா, இப்ப நான் இவாள வரச்சுன்னு எதுவும் வார்த்தை எடுத்துட்டு வா, நான் ஏதாவது பாட்டுனாக்கா பாத்துக்கிறேன். இப்ப நான் இப்ப ஏதோ ஒரு சுத்தி மனசுல வந்து எடுத்தாயாச்சு, இப்ப அதெல்லாம் சேர்த்துதான் அதெல்லாம் வேண்டாம், சுத்தி இல்லாட்டாலும் வா அப்படியே பாடுறேன். இந்த கால பிரமாணம் நீங்க கேட்க முடியுமா? மகிமத்தெளிய தரமானி மகிமத்தெளிய தரமா. அந்த அந்த போட்ட காலம் அப்படியே போயிட்டு இருக்கும், இருக்காது ஓடாது. மகிமத்தெளிய தரமானி மகிமத்தெளிய தரமானி மகிமத்தெளிய தரமா. அவ சொல்லுவ மகிமத்தெளிய தரமா ஸ்ரீராமம். இந்த மகிமத்தெளிய தரமாங்கிறது ஒரு கீர்த்தனையா இருந்தது. அந்த கீர்த்தனை அந்த காலத்துல எல்லாம் பல்லவியில எதுக்கு எடுத்துக்குவான்னா கீர்த்தனையும் எடுத்து விடுவாங்க. மகிமி கிருப விசேஷ மகிமத்தெளிய தரமா. இதாக்கும் அந்த கீர்த்தனை இது போன வருஷம் முந்தின வருஷம் அகாடமியில இதை இந்த கீர்த்தனைகளிலிருந்து பல்லவி எடுத்து பாடுறதுக்கு அம்சத்தை வச்சு போன வருஷம் அந்த இது பாருங்க அவளை சொல்லி காமிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இத பாடுறவங்க மகிமத்தெளிய தரமானி மகிமத்தெளிய தரமா சொல்லும் போது அந்த சங்கராபரணம் அந்த ராகத்தோட விளைஞ்சி ஒரு பல்லவி பாடும்போது மிடுக்கும் இருக்கணும், கொஞ்சம் விஷமும் இருக்கவும் வேணும். அந்த விஷமத்தை ரொம்ப சுலபமா இந்த மகிமத்தெளிய காரணம் இது பாடுறதும் உங்களுக்கு ஏன் அந்த கால இடத்துல வச்சேன்னா ஒரு சின்ன விஷமம், ஒரு அதாவது அதுல ஒரு லயத்துல ஒரு பிடிப்பு, ஒரு காலடம் முக்காலடம் எல்லாம் வரும்போது அதை அதை தெரிஞ்சு அந்த லயத்தில் அவ்வளோ ஒரு பிராக்டி இருந்ததுன்னா தான் அது போல எடுக்க வரும். மகிமத்தெளிய இப்போ முதல்ல ஒரு பல்லவி எடுக்கிறோம்னாக்கா ராகபாவங்கள் எல்லாம் காமிச்சு அந்த பல்லவியுடைய ஆசை காமிச்சு கீழே தான் ஆரம்பிச்சு பஞ்சபத்துக்கு போய் தரமானி மகிமத்தெளிய தரமா நீ மகிமத்தெளிய தரமானி மகிமத்தெளிய தரமா. அவள் கற்று சொல்லணும் அங்க எப்ப போறோம் தெளிய தரமா எடுத்தோட இதே போட்டுட்டு இருந்தா எங்க அந்த சின்னதா ஒரு ஒரு மிடுக்கா ஒரு சங்கதி அது அழகா அது வரணும். அது அதெல்லாம் எப்படின்னா அவளுக்கு தோணுது, அவளுக்கு அவளுக்கு தான் தோணின்றது, நமக்கெல்லாம் தோண மாட்டேங்குது. அப்புறம் மகிமத்தெளிய சாரீர வசதி இடம் கொடுத்தா மேல போ,
சார் இருந்து கட்டி இருக்குன்னா யாரும் மேல போய் மெனக்கட்ட சொல்றா, பாடாதே வேண்டாம், நீ இப்ப மேல காந்தாரத்துக்கு பாடினதுதான் உனக்கு நீ இப்ப மேல போலேன்னு யாரு கேட்க போற, உன்னோட சாரியின் வசதியை பார்த்துக்கோ, மேல விட்டுனாக்கா போ, அவர் ரேஞ்ச் பார்த்துக்கோ. ஒருக்கா இந்த ஆலப்பாடு பாப்பா இங்க எல்லாம் சொன்ன சில இன்ட்ரெஸ்டான நிகழ்ச்சிகள்லாம் நிறைய சொல்றேன் உங்களுக்கு ஞாபகம் வரும். பெங்களூர்ல ஒரு கச்சேரி சார், நல்ல டிசம்பர் மாசம் கச்சேரி. அந்த இந்த வெங்கடேசனோட அப்பா எங்க கச்சேரியா ஆலப்பாடிலே நேரம் போடுவார். இவர் அண்ணா வரலாற்று பேர் இருந்தா இவரும் கூட போயிருக்கார். பெங்களூர்ல இறங்கணும்னா என்ன பாப்பா அப்படிங்கிற என்ன அண்ணா சார் இன்னைக்கு கச்சேரி இருக்கே எங்க காய்ச்ச மாதத்துல சொண்டை பிடிக்கிற பாறையை கட்டியிருக்கு அப்படின்னு விட்டு தியாகபெருமை இருக்கார் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு தியாகிக்கு போயிருக்கார். அங்க போய் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இன்னும் படுபாறையா கட்டி விட்டான். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நாராயணசாமி அண்ணாவுக்கு நான் சொன்னேன் அண்ணா அதை கேன்சல் பண்ணி விடுவோம், வேண்டாம். என்ன பாப்பா நீ சொல்ற, அப்படி பண்ணலாமா? ஜனங்கள் எவ்வளவு ஆவலோட வந்து நான் பாட போறேன்னு வந்துட்டு இருக்க, எனக்கு தொண்டை கட்டி இருந்தாலும் பாருங்களேன் எல்லாம் பாத்துக்கலாம், எல்லாம் குரு குருப்பாய் அவர் பாத்துக்கோ அப்படின்னு விட்டு நேரில் உட்கார்ந்தாச்சு. சார் என்ன பண்ணாரா அவர் சொல்லிட்டு வர, ஏன்னா அவர் அவருக்கு அந்த பாடி காமிச்சு எனக்கு ரொம்ப நான் சொன்னேன் நீங்க சீக்கிரம் முடிக்காதுக்கோ இது, அது அவர் என்னெல்லாம் பண்ணாருங்கிறத வரிசையா சொல்லிட்டு வாங்கோ, எனக்கு கச்சேரி அந்த கச்சேரி கேட்ட மாதிரி எனக்கு தோணல மனசுல அப்படி சொல்லிட்டு வாங்கோன்னு உட்காந்தாருப்பா. உட்காந்துட்டு இவர் என்ன பாட போறாருன்னு நான் ரொம்ப தவிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணாரு, சாமி கோவி இந்த சாமி நின்ன வர்ணத்திலே ரெண்டு பேரும் திருப்ப மாட்டான். இவர் இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், சார் எந்த ரேஞ்சு போகும்னு நீ இன்னொரு பாடி பார்த்து மணிய சொல்லுவ ஐயங்கார் வாழ்ந்து தொண்டை கட்டி இருக்கணும், அப்ப அவர் கச்சேரி பண்ணும், அந்த கச்சேரி எனக்கு கேட்கணும். என்ன கேட்டா இந்த கட்டின தொண்டையில அவருக்கு சங்கதி எல்லாம் என்ன அழகா பேசுறது, குண்டு 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 குண்டா பேசுறது, இது இது எப்படிதான் அவர் என்ன அவருடைய கண்ணாடு சங்கீத அணு அணுவா ரசித்தவர் அந்த பாலக்காட் மணியர். அப்போ அவர் அப்படி ஆசைப்படுகிறார், அவர் வாசிக்கிற கச்சேரியில் அப்படி இல்லாது அவர் சாரில் அசாத்தியமா இருக்கு வாசவாதி சாரீரம் நல்லா இருந்துட்டு வாசவாதி பாடுறதுல அன்னைக்கு என்ன பண்ணாரா சொல்றார், ஜானகி பிரம்மண்ண அடுத்த கேட்கிறேன் சகலோகி என்ன அந்த சாரத்துல எங்க அண்ணா நான் போறதும் குமரத்து போகும்போதும் நான் போனோடனே முதல்ல தம்பூரா அங்கே சொல்றேன் அந்த தம்பூரா எடுத்து அதை தந்தி மாத்தி அண்ணா சுத்திக்கு சேர்த்து அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சு அதுதான் என்னோட ஜோலி. அவர் என்ன இந்த பையன் தம்பூராவை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவருக்கு தோணும். நான் அது வாங்க சொன்னா வீட்டுக்கு மட்டும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாயங்காலம் போல விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு கச்சேரியில் தம்பூராவை இந்த பக்கம் ஒரு தடவை கூட திருப்பி பார்க்கக்கூடாதவர், பார்த்தா நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் எனக்கு மனசுக்கு தான் ஐயோ திருப்பி பார்த்துட்டாரே அப்படி நாம் என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு தோணும். ஏன்னா அவர் திரும்பி பார்க்காத ஏன் பார்க்கிறாரு, ஏதோ தம்பூரால ஏதோ ஒரு சுத்தி இருக்கு சரியா இல்லைன்னாக்கா பார்ப்பதா இருக்கும், அது இல்லாதது பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டா அதுதானே நமக்கு டியூட்டி டிசிஷனா வந்து தெரிஞ்சது, இதெல்லாம் பார்க்காது என்ன பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அப்போ அவரே இந்த பயல் இந்த தம்பூராவை இவ்வளவு கவனிச்சு பண்றானே பாக்குறானே மட்டும் அவர் மனசுக்குள் போட்டு வச்சிருக்காரு உங்களுக்கு. அப்புறம் என் போக போக என்னன்னா இன்னைக்கு ஒரு கச்சேரி நாளைக்கு ஒரு கச்சேரி வரிசையா வரும். அப்புறம் ரெண்டா
நாராயணா, சுற்றியெல்லாம் பார்த்துட்டியோ? தம்புரெல்லாம் அண்ணா பார்த்துட்டேன். எல்லாம் நீ சுற்றி பார்த்து வச்சிருக்கியோ? என்ன நம்பிக்கை இருக்கணும் சார், சுற்றி பார்த்து வச்சுட்டியோன்னு அவர் கேட்குறேன். அவ்வளவு நம்பிக்கை. அதாவது நான் ஒவ்வொரு கச்சேரியிலையும் நேற்று இந்த சுத்தி பாடியிருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் அவரோட அபிப்பிராயத்தில் துளி குறைச்சி வச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் வசதியா இருக்குமோன்னு என் மனசுக்கு படுறது நிச்சயம் குறைச்சிருக்கேன். இவன் எப்படி பண்ணியிருக்கான்னு அவருக்கு ஏற்றியிருக்கானா பாட்டு எக்கச்சக்கமா ஏற்றிருக்கானு இல்லை குறைச்சிருக்கானா தெரியாது. சேர்த்திருக்கேன். இங்கடா வீட்டு பர் பர் ஆ சரி பரவாயில்ல. அப்படி ஒரு கச்சேரியில மணிர்வாழ் பிரசங்கம் இதெல்லாம் இந்த 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 நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு சொல்றது கிடைக்காது. என்ன பேச வைக்கிறனாக்கா பேச வராது. இன்னைக்கு என்ன சொல்ல வரதுன்னு தான் சொல்றேன். மணிர்வாழ் என்ன பண்ண பிரசங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. மணிர்வாழ் என்ன பண்ணுவ, தன்னோட பிரசங்கம் குறைச்சலாகவும் கூடுதலா இருக்காலும் பாடவாழ் சுத்திக்கு தான் அவர் சேர்ந்துக்கணும். என்னால இந்த சுத்திக்கு என் மிருதங்கத்துக்காக என்னோட மிருதங்கத்துக்கு உன் குரலை இறக்கி இந்த சுத்தி இறக்கிக்கோன்னு அவர் கேட்க மாட்டார். அவர் என்ன பண்ண ஒரு பாட்டு பாடுங்க பாடி முடிச்சுட்டோம் கொஞ்சம் ஏத்துறா அப்படின்னாரு. சுத்தி ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு என்னவோ சம்திங் ஒரு ஒரு ஜிகுப்சை சுத்தி போறல. என்னன்னு நம்ம தைரியமா நாமள என்ன பண்ணுவோமா, ஒரு சுவரம் ஏத்துறான்னு ஏத்துறான்னா அஞ்சு அஞ்சு நிமிஷம் உட்காந்து சேர்த்துட்டுக்குறதா? ஒரு நிமிஷம் நீங்க சேர்க்கணுமே. இந்த தம்பூராக நீங்க சேர்க்கறதுல என்ன எதுல மாறுக்கணும்னு கேட்டா எவ்வளவு குயிக்கா எவ்வளவு சீக்கிரமா நீ சேர்க்கிறான்னு அவன் மார்க்கை ஒழிய நீ பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வீட்டு இருந்தா ஆறு கேட்டு இருப்பா அவன் சுற்றி சேர்க்கிட்ட கச்சேரியில அவன் ஏற்று சொல்லியாச்சு. சரி அதுக்குதான் இந்த ஏற்று சொல்லும் போது அந்த பிரட்டை ரெடியா நம்ம கை அதுகிட்ட போகணும். இங்க பாட்டு அண்ணா இங்க உட்காந்துருக்குற அவரை அவரை வந்து தள்ளி விட்டு இங்க வச்சுன்னு வச்சு ஏற்ற முடியுமா? எவ்வளவு கச்சேரியில பார்க்க வேண்டிய ஒரு லௌகீகங்கள்லாம் இருக்கு. கேட்கறவா இந்த பயலாம் இப்படி சேர்க்கிறான்னு ரூபாய் அதெல்லாம் கேட்கக்கூடாதே, அப்படிலாம் வரக்கூடாதே எனக்கு. நான் அதுல எந்த காரியத்தையும் கூடுமானவர்களை என் புத்திக்கு தெரிஞ்சு தப்பா செய்ய கூடாதுங்கிற சங்கல்பத்தோட தான் அவர்கிட்ட நான் போயிருக்கேன். இப்போ அதுக்கு நான் அந்த அந்த ஜாஸ்தியா இருக்கின்றமோ சேர்த்தி எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு கேட்டா எங்க அண்ணாவுக்கு தம்பூரா எல்லாம் பேர் கொண்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடிலாம் தம்பூரான்னு ஒண்ணு இருக்கும். ஆனால் அவரோட சாரீரத்தில் அந்த தம்பூரா சவுண்டு உண்டு சார். அது அது அதை கேட்டவாள் தான் அந்த அந்த ரீக்காரம் வந்து தெரியும். ஏன்னா அந்த அந்த அப்படி அந்த அந்த சாரீரத்தில் அந்த ரேஞ்ச் உள்ள சாரீரம் எனக்கெல்லாம் ஒரு பூஜை சாரீரம் தான். எனக்கு வந்து அவ்வளோ வந்து உண்டு அவ்வளோ தான் வராது. ஏதோ அவருடைய அனுக்கிறது ஏதோ பாடு கேள்வி வழிய நான் அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இப்போ கேவி நாராயண சாமின்னு ஒரு பாணி கொண்டு வந்துட்டாங்க. என்ன பாணி சார், ஒரு பாணியும் இல்லை எனக்கு. அவர் மாதிரி பாட வரல. அவர் மாதிரி பாட வந்துன்னா நான் ஏன் பாடுறேன் கேளுவோம். ஏன்னா அது பாட வராது. அது கடவுளுடைய ஆக்கினே அப்படிதான் போடுது. ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் படிக்கிறாரா ஐந்தாறு வாரம் மாதிரி அதே சாரணம் அதே உச்சரிப்பு அப்படியே அதே இது ஒருத்தமா பண்ணுறா பகவான். உனக்கு அதெல்லாம் கிடையாது. உனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன், அதை நீ கண்டுபிடிச்சிக்கோ, அதை நீ சரியாக்கிக்கோ, பழச்சிக்கோ. இப்படிதான் பண்ணுவதே ஒழிய அப்ப நான் என்ன பண்ணணும், என் சாரீரத்துக்கு எந்த அளவு நான் பாட முடியுமோ இன்னொருத்தன் அதை பண்றானே வீட்டு வந்து நான் என்ன பண்ண என்ன போல முட்டாள் கிடையாது. எனக்கு எது வருமோ எனக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் தெரியவா, அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாம் பாலக்காட்டு மாட்டியும் சேர்ந்து அவர் தான் லைட்டில் ஒன்றுமே எனக்கு பண்ண தெரியாது. சின்ன வயசுல எனக்கு ரெண்டு மூணு ஐட்டங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் எவ்வளோ கை கொடுத்துருக்கு தெரியுமோ. நான் இப்போ சொல்லிக்கிற வாழ்க்கை அதுதான் தான் சொல்லுவேன். இப்போ இந்த கச்சேரி பத்ததியில் ராகம் தானம் பல்லவின்னு வர்ற ஐட்டம் வரும்போது முதல் காலம் பாடினவரோ ராக சாயையும் அழகாகவும் அதை அழகு பண்ணி பாடணும். அப்புறம் பிரதம காலம் நிறவன், முதல் காலம் நிறவன், அப்புறம் ரெண்டாம் காலம் நிறவன்.
பிரதம காலம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன். காமிச்சு அதை அழகு பண்ணிட்டு போறதுக்குள்ள ஒரு கட்டமா இருக்கும். அப்புறம் பிரதம காலம் வரும்போதும் அதே போல இப்படி பாடி சொல்லும்போது எங்க அண்ணா வாசவாதியில அக்ஷய லிங்கம் போல பல கீர்த்தனையில் நிறவல் அசத்தியமா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறவல்னு வரும்போது முஸ்லிம் சுப்பிரமணியரை சொல்லாம இருக்கவே முடியாது. அவர் எப்படின்னு கேட்டா அவர்கிட்ட சொல்லின்றவாள்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரது நிறவல் வரும்போது முதல் பிரதம காலம் பண்ணும்போது அடுத்த காலத்தினுடைய வரக்கூடாது வரத்து கூட அவர் இது பண்ணுவார். எதுக்கு சொல்றேன் கேட்டா அதே மாதிரி முதல் காலம் பாடு வாசவாதி சகல தேவ வந்திதாய சரண்யாய இருக்கோ. அப்போ நாலாவது நாலு ரவுண்டு வரணும், மூணு ரவுண்டே ஒரு நிறைவு முடிக்கிறாரு. அந்த நாலு ரவுண்டு வரணும், அதுக்குத்தான் பக்கவாத்தியம் வாசிக்கிறவாழ் கூட அந்த கீர்த்தன பாடம் ஆயிருக்கேன். அந்த நிறைவு பாடுறதும் பாப்பா எழுதி வாசிக்கிறதும் அந்த சாகித்யம் நம்ம காலத்தில் விடுறதும் பிரம்ம தட்டும். ஏன்னா அப்படி அந்த கீர்த்தனை வாசி 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 அந்த வார்த்தைகளுக்கு வில்லு போடுறது எவ்வளவோ இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அந்த மத்தியம காலம் நிறவல் வரும்போது இந்த வார்த்தைகளை அழகா சொல்லிட்டு அப்புறம் இந்த நிறவலுங்கிற ஒரு ஐட்டம் ரொம்ப பெரிய சமாச்சாரம். எதுக்கு இந்த வார்த்தைகள் அங்கங்க அப்படி வச்சிருக்காங்கன்னா நீ வார்த்தைகளா கொட்டி எங்க முதல்ல எல்லாம் அகாரமா பாடி விட்டுட்டா கடைசியில இவ்வளவு கூட சாகித்யம் இருக்கும், அதை சொல்லி எடுக்க முடியுமா இடம் போயிடும். சரி முதல்ல வார்த்தைகள்லாம் எழுந்து முடிச்சுட்டேன்னா வெறும் அகாரமா சொல்லி எடுக்க வேண்டும். அதுக்குதான் அது மாதிரி கட்டங்கள்லாம் வர வேண்டாங்கிறதுதான் ஒரு பிரின்சிபிள் வச்சுக்குவாங்க. இதுக்குள்ள இது சார் இந்த வார்த்தைகளுக்குள்ள இதை அந்த வார்த்தையிலேருந்து அதுக்குள்ள அதுலேருந்து அதுக்குள்ள அதுலேருந்து அதுக்குள்ள அமைச்சுக்கோ அந்த வார்த்தைகளை எங்கெங்க வருது அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஒன்று இருந்து முன்னாடியோ முன் பின்னாவோ வரத்துல அது அது அவனுடைய அது கல்பனைக்கு இடம் கொடுக்கும். அதுக்கு தான் கல்பனைன்னு வச்சுருக்கான். இல்லாட்டா அதை பாடம் பண்ண மாதிரி ஆகக்கூடாது. கல்பனைங்கிறது என்னது உன்னோட புத்தியினால நீ என்ன அதுக்கு இது பண்ற.
அந்த கல்பனைக்கு இடம் கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் நீ அதுக்கு மார்ஜின் விடலாம், அந்த நிறவல்ல அல்ல எல்லாம். அப்புறம் ஸ்வரம் பாடுறது, ஸ்வரம் பாடுறது எப்படின்னா மூணு ஸ்வரம் சொல்லி எடுக்கிறது, நாலு ஸ்வரம், அஞ்சு ஸ்வரம், ஆறு, ஏழு, இது மாதிரி ஆரம்பத்தில் தெரியுது. ஸ்வரம் பாடுறதுக்கு எப்படி இல்லை, ராகம் பாடுறது ஸ்வரம் பாடுறதுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறது? நான் காலேஜில் சொல்லுவேன், சார் எப்படி சார் ராகம் பாடுறது சொல்லுவேன், ராகம் பாடுறதுன்னா கேளு கேளு நிறைய பாடம் பண்ணு, கேட்டு உனக்கா என்ன சொல்கிறோம் வேண்டாம் இதெல்லாம் வரும் முதல்ல வரலாம் வரட்டும், அது அது வேண்டாம் தோணும் உனக்கு, அப்புறம் ஏதோ தோணும், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நீ பாடி பாடி தான் எடுத்தோடனே ராகம் பரமாத்மா பாடணும்னு எங்கே வந்துருக்குது, என்ன யாருக்கு வந்துருக்குது? சரி ஸ்வரம் பாடணும்னா எந்த ஸ்வரம் வேண்டாமோ அதுதான் கல்பனையில் முதல்ல வரும், அதெல்லாம் செவ்வா அப்படிதான் ஆகும்போது அதுக்குத்தான் நான் இந்த பசங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறது, இதுக்கு ஸ்வரம் பாடுறது வைக்கிறதுக்கு என்ன பாடுபடுறதுன்னு நான் அப்படி யோசனை பண்ணேன். ஒரு ஸ்வரம் சொல்லி எடு, ரெண்டு ஸ்வரம் சொல்லி எடு, இடத்தை இடம் சமமாக இருக்கலாம், கால் இடமா இருக்கலாம், அரை இடமா இருக்கலாம், முக்கால் இடமா இருக்கலாம், இந்த சமமா இருக்கலாம், வீச்சுக்கு முன்னாடி இருக்கலாம், எப்படி வரலாறு எதா இருந்தாலும் ஒரு ஸ்வரம் சொல்லிவிடு, ரெண்டு ஸ்வரம், மூணு ஸ்வரம் சொல்ல மாட்டேன், மூணு ஸ்வரம் போட்டால் நாலு காலத்தை நாலு ஸ்வரம் சொல்லிவிடு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, இப்படி ஸ்வரங்களை இந்த அஞ்சு வரத்துக்குள்ளேயே அஞ்சுலேயே எவ்வளவு வேரியேஷன் பண்ணலாம் தெரியுமா? மக சரி கேரி சரி கே, எவ்வளவோ காம்பினேஷன்லாம் வரும் அதில். இது நீ இந்த இதை வச்சு விட்டா இப்படி பல பேட்டர்ன்ஸ் நீ ஃபிக்ஸா பண்ணி வச்சு விட்டாயினாக்கா, இதை ஏதாவது நீ என்னத்தையோ சுரங்களை பாடிட்டு வந்து ராகத்துக்கு விட்டுங்க, நியாயமா ராகத்துக்கு என்ன விட்டோ அதில் தான் பாடிட்டு வந்து இதில் ஏதாவது ஒரு சுரம் கை கொடுக்கும், நீ இதை பண்ணி வச்சுட்டாயினா அதைத்தான் பண்ணு போமா வேற ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியலேன்னு சொல்லிட்டேன் வரணும். அதே மாதிரி முதல் காலத்துக்கு ஆச்சா ரெண்டாம் காலத்துக்கு ஒரு சுரம் சொல்லிவிடு, ரெண்டு சுரம் சொல்லிவிடு, மூணு சுரம் சொல்லிவிடு. ஒரு சுரம் சொல்லி எடுக்கிறது க்ளோஸ் வராது, ரெண்டுனாக்கா வந்துடும், மூணு சுரத்துலேயும் க்ளோஸ் இல்லை ஒத்தப்பட வந்தா எல்லாம் தகராறு. அது இந்த டீச்சிங் மெத்தேட்னு வச்சுக்கிட்டு அதை சொல்றது பிரமாதமா எவ்வளவோ சொல்லலாம். எதுக்கு சொல்றேன் கேட்டா, இந்த பல்லவியில பாடிண்டு வந்து ஒரு அப்புறம் இந்த ரெண்டு காலம் பண்றது அதெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப அவ்வளவு அது அதுக்கு அவ்வளவு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா அவா வந்து இந்த ரஞ்சகம் அதாவது அந்த அழகு இல்லாம எதையும் செய்ய மாட்டான். பனீர் உட்கார் சொல்வர், இந்த சௌக்கியம் இல்லாத லயம் எனக்கு வேண்டாம். அதாவது இந்த காம்ப்ளிகேஷன் தான் உயிரை விட்டுட்டு ச சி க ப ம க ரி ச ச ச ரி கானு ஒன்று இருக்கும் சமத்துல கால இடத்துல ஒன்று சொல்லி ஒன்று சொல்லி வந்து வருது. அதெல்லாம் ஒருக்க மணியர் எங்கேயோ ஒரு இடத்துல கேரளாவில் பேச சொன்னான், ஆயுர்வாதிக லயம்னா என்னத்தை பத்தி பேச, ஓ லயத்தை பத்தி பேசினா ஓ பேசி விடுறாங்க அப்படின்னு விட்டு அவர் என்ன பண்ணார் ஆரம்பிச்சு அவன்லாம் பிளான் பண்ணிக்கிறாளா என்ன பேசணும் தோணியாச்சா மனசு இருக்குது அப்படின்னு கொட்டிவிடுறாங்க. இது வச்சுக்கிட்டு என்னது இந்த இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லணும் அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு தெரியும் தெரியாது, இதுல ஏதாவது தப்பு வந்தா வந்ததுதான், ரைட்டா வந்தா வந்தது அவங்க பாக்கியம் இது என்ன. இது வந்து அவர் சரி லயமா, லயம்னா என்ன, லயம்னா எனக்கு தோன்றது கடவுள் போட்டாரு கூடுது எதை பிடிக்க கரெக்ட் தானே. சரி லயம்னா இன்னும் முடிச்சுங்க டைம் சமயம் டைம் இல்லையா, சரி டைத்துக்கு நாம எல்லாம் செய்யறோமா இல்லை செய்யறது இல்லை, அந்த சூரியன் தான் டைம், அந்த டைத்து குதிக்கிறாருன்னா அவர் முடிச்சு விடுறாரு நாம பண்றோமா? நீ கச்சேரி நாலு மணிக்கு போனா சரியா நாலு அடிக்கிறோம் நீ தொடக்கிறியா, நாலு அடிச்சு ரெண்டு செகண்டு கூடவோ ரெண்டு செகண்ட் முன்னாடியோ அஞ்சு செகண்ட் பின்னாலேயோ ஏதோ ஆரோக்கியம் ஆக வந்தா நீ டயத்துக்கு எதையும் செய்ய முடியாது. ஓகே சரி, எப்பவுமே இந்த ஒன்று ரெண்டு நாலு எட்டு இப்படி இந்த ரெட்டப்படையா இருக்கிறது தான் மனசுக்கு, அதுதான் அஸ்வகதி.
இயற்கையாவே டைம் டக் இந்த கடிகாரம் பாருங்க டக் 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 அவர் சொல்றாரு அவர் சொல்ற டேபிள் கூட இருக்குது அவர் சொல்றது அப்படியே சொல்றேன் இத டக் 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 ஒன்று சொல்லி எடுக்கணுமா இருக்கா அதை சொல்லிட்டு வர இப்போ லயத்துல வாழ்க்கை அது எப்படி சொல்றாரு தெரியுமா அந்த வாழ்க்கையில எப்படி சுகம் துக்கம் கஷ்டம் சுகம் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா வாழ்க்கையில எல்லாரும் அதே போல லயத்துல உள்ளாரு என்ன இப்படி சொல்றாரு நினைச்சேன் அவர் அதை விளக்கி சொல்றாரு அதாவது இப்போ உங்களுக்கு லயத்தை சொல்லி காமிக்கிறேன் தக்கத்தி பித்தக்கத்தி 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 சொல்லிட்டு தான் சுகம் கஷ்டமே இல்லை ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ சரி கஷ்டம் வந்தாச்சா ஒண்ணுகள் கஷ்டம் வந்தாச்சு சொல்ல வர சரி இன்னொரு அஞ்சு ரெண்டு தள்ளி அது ஈஸி சுகம் ஈஸி அது வரது மூணு தள்ளி ஆக கஷ்டம் சுலபம் கஷ்டம் சுலபம் கஷ்டம் சுகம் கஷ்டம் சுகம் இது மாதிரிதான் லைஃப் லைஃப்லயே அப்படிதான் அதுக்கு வேண்டி இந்த கஷ்டம் வரவங்களும் நாம் இடிச்சு போயிடப்பட்ட அதை வேண்டி உயிரை விட்டுட்டு அது சில பேருக்கு அந்த லயம் சொல்றேன்னு அதுதான் சொல்றேன் இந்த சங்கீதத்துல மட்டும் ஸ்ருதி லயம்ங்கிற ரெண்டு அம்சம் பர்ஃபெக்டா வர்ணமா இருந்தால் அது இயற்கை பகவான் கொஞ்சம் கொடுத்தாகணும் அது அது கொஞ்சம் அந்த ரத்தத்தில் இருக்கணும் அது அது வந்து அது வந்து அது அந்த ஏசியில் வந்து விடாது சில பேர் பாருங்க ரொம்ப ஈஸியாக அந்த கால் வரையும் சொல்றதுலாம் வந்துவிடும் சிலதுகளுக்கு சொல்ல என்ன சொன்னாலும் வரமாட்டேங்குது அப்படி வராதவாளுக்கு தான் நமக்கு ஆன்சர் வச்சுருக்கோம் அப்படி வராதவனுக்கு அது வராத பொண்ணுக்கு நாம் என்ன எப்படி சொன்னாகணும் அங்கே தான் நமக்கு மார்க்கு அதுக்கு தான் இந்த மெத்தேடெல்லாம் வருது நான் சொல்லுவேன் காலேஜில் இருக்கிறோம் நான் வந்து ஃபைனல் கிளாஸ் ரெண்டு மணியில் மூணு மணி நடக்கும் அப்புறம் மூணுலேயே நாலு வரும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவால் கிளாஸாக இருக்கும் இந்த ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவா ரெண்டுலேருந்து மூணு மணிக்கு அவள் ஆற்றுக்கு போய்க்கலாம் அவள் போகமாட்டா சார் நாங்களும் உட்காந்து கேட்கலாமான்ட்டு உட்காந்து போகணும் அவ எதுக்கு கேட்கலாம் இதுலேருந்து ஏதாவது சொல்றது நமக்கு கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதான்னு அவ்வளோ ஆர்வத்தோட கத்துன்ற ஸ்டூடெண்ட்டுகள்லாம் நிறைய அப்போ அந்த தமிழ்நாடு அரசி கல்லூரி இருந்திருக்காங்க எதுக்கு சொல்றேன் கேட்டா இந்த ஐயோ ஏக டைம் பத்தேவுகள் ஆயிடுதான் நிறுத்துறது கிட்டமாச்சு சொல்றேன் சுருக்கி சொல்லி கொண்டுறேன் ஆக அந்த ராகம் தானம் பதிவு வரும்போது ரெண்டு காலம் மூணு காலம் பண்றது அனுலோகம் பிரதிலோகம் பண்றதுங்கிற ஐட்டம் எல்லாம் அந்த காலத்துல நயனா பிள்ளை அவெல்லாம் மகாமேதைகள்லாம் நிறைய இது போல கணக்கு பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் நான் அவளோட கேட்டதில்லை நாம கேட்கலைன்னாலும் நாம அவளை பத்தி பெரியவாளை பத்தி நமக்கு சொல்லும்போது இப்போ இருக்கிறவாளை பத்தி சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு இப்போ வீடியோ இருக்கு டேப் இருக்கு அதை அன்னைக்கு சொன்னாரே இதை போட்டு கேட்டுடலாம் அதுக்கு அப்போ எல்லாம் வந்தா நமக்கு அதுக்கு என்னன்னா அவன் பெரியவா சொல்ற அந்த சரித்திரங்கள்ல கதைகளா இருக்கும் பாருங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை சொல்றாள் அதை வச்சு அவ எவ்வளவு மேதைகளா இருந்திருக்கா இன்னும் நாம பயபக்தியோட நாம அதை நினைச்சு பார்த்தா பயபக்தியோட இந்த பக்தின்னு வந்தாலே பகவான் அங்க அங்க கொஞ்சம் அருள் பண்றதுக்கு வர்றார் பயத்தோடையும் பக்தியோடையும் நினைச்சு பார்த்தால் ஓ இந்த பயலுக்கு ஏதாவது புரியும்படியா இதை புத்தியில் வெட்டும்படியா கொஞ்சம் அனுகிரகம் பண்றோம்னு அவரோட அனுகிரகம் கிடைக்கும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் அதுக்கு தான் சொன்னேன் என்னோட ஸ்பீச்சில் எந்த இசை கலைஞருக்கும் இருட்டு வெளிச்சம்ங்கிற ரெண்டு கட்டம் இது கண்டிப்பாக அவங்க இருட்டு வந்த உடனே ஐயோ ஒன்றுமே புரியலையே பாட்டெல்லாம் அவங்க பாடி நானே நினச்சிப்பேன் எனக்கு இருக்கா அமெரிக்காவில் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு பையன் இருபது நாள் படுத்துக்கிட்டேன் அங்கே வந்து ஒரு மாதம் பாட வாய தொடக்காதே கேட்டேன் பாடலை அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வீகேஷன் நான் வார்த்தெல்லாம் இருந்தோம் நியூயார்க்கில் அவள் அந்த நன்சச்ச ரெக்கார்டிங் கம்பெனியில்
ஜூலை 29ஆம் தேதி காலையில் பட்டணம் வச்சுட்டான். சரி, ஒரு வாரம் முன்னாடி கொஞ்சம் பாடி பார்க்கணும்னு சொல்லி தம்புரா பார்த்தா நடித்து போயிட்டேன். பாடவே வரல, இந்த பாட்டெல்லாம் போயிட்டு போட்டுருக்கு. ஐயோ, சரி இந்த வந்து பாட முடியாது போட்டுருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் நினைச்சுட்டேன் என்ன இப்படி. அப்புறம் உள்ள உள்ள இப்படி பாடி புத்தா. அது எதுக்குன்னா, மனசுல ஒரு துக்கம், ஒரு ஏக்கம், ஒரு ஒரு